अपार करुणा सिंधु ज्ञानतम शांत रूपीनम श्री चंद्रशेखर गुरु प्रणवामी मुदान्वहम अद्वैत अन्बर्कल अनेवरुक्कुम एन नमस्कारंगल इनिकी नम्मलुडैय चैनल और उन्नतमान अति अद्भुतमान पूजयत्तां पाक्क पोरोम इंद पूजैगल एल्लामे आदि कालत्तिलिरुंदु செய்துட்டு வந்தது தான். சிலருக்கு மட்டுமே தெரிந்த இந்த பூஜைகள் இன்றைய தினம் நான் உங்கள் முன்னாடி இந்த பூஜையை அறிமுகப்படுத்துகிறேன். இதை வந்து நீங்கள் செய்யும்போது காரிய சித்தி என்பது நடக்கும். அதாவது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்பது கிட்டும். அது எந்த விஷயமாகவாவது இருக்கட்டும், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வந்து வேலை, அதுக்கப்புறம் வந்து கடன்கள், இப்படி எதுவாக இருந்தாலும், அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகள், சொந்த வீடு கட்டுறது, இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு பூஜை என்பது வந்து ரொம்பவே அற்புதமாக நமக்கு பயன்படும். ஆஞ்சநேயருக்கு நாம் செய்கின்ற இந்த பூஜை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆஞ்சநேயர் கையில் வந்து சஞ்சீவினி மலை என்பது இருக்கும். ராமர் லக்ஷ்மணர்கள் வந்து மூச்சையாகி கீழே விழுந்தப்போ ஆஞ்சநேயர் தான் போயிட்டு சஞ்சீவினி மலையை எடுத்துட்டு வந்து அதில் இருக்கின்ற மூலிகைகளை எடுத்து சாறு பிழிஞ்சி ராமர் லக்ஷ்மணருக்கு போட்டதாகவும், அதுக்கப்புறம் ராமர் லக்ஷ்மணர்கள் வந்து அந்த மூச்சையிலிருந்து, அதாவது மயக்கத்திலிருந்து வெளிவந்ததாக நமக்கு புராண கதைகள் வந்து இருக்கு. அவ்வளவு சிறப்பு மிக்கது அந்த சஞ்சீவினி மலை. இப்போ நாம் செய்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சீவினி மலை பூஜை தான். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா தகவல்களும் புரிய. சஞ்சீவினி மலையை எப்படி போடுவது என்பதை இப்போ நாம் பார்க்கலாம். இந்த மலை வந்து அமாவாசை என்று ஆரம்பம் செய்யணும். ஏன்னா அமாவாசையில் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு மிகவும் உன்னதமான பிடித்த திதி வந்து அமாவாசை தான். அன்றைய தினம் ஆரம்பம் செய்து 18 நாட்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். மிகவும் எளிமையான ஒரு பூஜை தான். அதனால் எல்லாருமே செய்து காரிய வெற்றியை வந்து அடையுங்க. ரொம்பவே சிறந்த பூஜை, எளிமையான பூஜை, அவ்வளவு மகத்தான வெற்றிகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை தான். சுந்தரகாண்டம் போன்ற பெரிய பெரிய புத்தகங்களை படிக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன பூஜைகளை செய்யும்போது ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு கிட்டும். நமக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நவகிரகங்கள் தான். நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்றாற்போல் நவகிரகங்கள் வந்து நமக்கு நன்மை தீமையை தரும். அந்த நவகிரகங்களையே கட்டி போட்டவர் தான் இந்த ஆஞ்சநேயர். அதனால் ஆஞ்சநேயரை வணங்கும்போது நவகிரகங்களால் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஆஞ்சநேயர் தீர்த்து வச்சுடுவார். அந்த வகையில் இந்த பூஜை வந்து மிகவும் எளிமையானது. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த சஞ்சீவி மலையை போடுவதற்கு நீங்கள் வந்து சுவாமி ரூமில் ஒரு மனப்பலகையை வந்து ஏற்பாடு செய்து அந்த மனப்பலகை மேலே நல்ல மஞ்சள் பூசி மனப்பலகையினுடைய ஓரங்களில், நான்கு ஓரங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்துக்கங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இங்கே வந்து நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் சுவாமி ரூமில் மனப்பலகையின் மேலே தான் வந்து இதை போடணும். போட்டுட்டு தினமுமே வந்து நான் சொல்கிற பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணி போடுங்க. மனப்பலகையில் போடுங்க. இந்த மாதிரி 19 புள்ளிகளை வந்து நீங்கள் முதல்ல வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அன்னைக்கு, அதாவது அமாவாசை அன்னைக்கு இதை ஆரம்பிக்கணும். இதை வந்து அமாவாசை அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே செய்துட்டால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா 12 மணிக்குள்ளே வந்து, அதாவது டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து நீங்கள் ஆரம்பம் செய்யணும். மறுநாள் கூட, அதாவது இந்த 18 நாட்களும், அதாவது சுவாமியை வந்து நம்ம கும்பிடுவோம் இல்லையா, விளக்கேற்றி குளிச்சுட்டு வந்து அப்பயே வந்து இந்த பூஜையை வந்து செய்து முடிச்சிடணும். 18 நாட்கள் வந்து செய்யணும். இந்த 18 நாட்களில் பெண்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள் இருந்தது அப்படின்னா அந்த நாட்களை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்களில் நான்வெஜ் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அது உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். மிகவும் எளிமை தான். இப்போ அமாவாசை என்று நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி 19 புள்ளிகளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 19 புள்ளிகளும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இணைச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு அன்னைக்கு நாம் இதைத்தான் செய்யணும். ரொம்பவே எளிமையானது, அதாவது எளிமையான விதத்தில் நம்ம வந்து பூஜைகளை செய்யும்போதே கடவுளுடைய அருள் என்பது நமக்கு கிட்டுமானா. நிறைய பேருக்கு இந்த மாதிரி எளிமையான பூஜைகளெல்லாம் வந்து தெரியாத காரணத்தினால் செய்ய முடியல. அதனால் இந்த 18 புள்ளிகளையும் முதல் நாள் வந்து நாம் போடணும். இதுக்கு வந்து பச்சரிசி மாவு தான் வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து பச்சரிசியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டு மாவாக செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். பாருங்கள், இப்போ வந்து முதல் நாள் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்.
போட்டுட்டுமா, இது வந்து அமாவாசை அன்னைக்கு ஆரம்பம் செய்யணும். ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ இருந்தாலும் உங்கள் வீட்டில் பரவாயில்ல, ஒருவேளை இல்லை அப்படின்னாலும் மணப்பலகையில் வந்து நீங்கள் போடலாம். போட்டுட்டு இரண்டாவது நாள், இப்போ அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி போட்டுட்டோம், இரண்டாவது நாள் வந்து புள்ளியெல்லாம் வைக்க தேவையில்லை, உங்களுக்கே நல்லா தெரிய வரும். இந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் வந்து இணைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து இரண்டாவது நாள், அதாவது அமாவாசைக்கு மறுநாள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இணைச்சிட்டே வரணும். அப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து 18 நாள்கள் வந்து நீங்கள் போட்டுகிட்டே போனீங்கன்னா லாஸ்டில் வந்து ஒன்று வந்து முடியும். இதில் இருக்கின்ற ரகசியம் என்ன அப்படின்னாக்கா, கீழே வந்து பார்த்தோம்னா 19 புள்ளிகளை வச்சு நம்ம ஆரம்பம் செய்யணும். அதுக்கப்புறம் குறுகி குறுகி, அதாவது கம்மி ஆகிட்டே போகும் இந்த மலை. அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் கூட கம்மி ஆகிட்டே போகும். ஆனால் பார்த்தோம்னா கம்மி கஷ்டங்கள் கம்மியாகும், நம்மளுடைய அபிவிருத்தி அப்படின்றது வந்து ஏறிட்டே போகும். அதுதான் வந்து இதில் இருக்கின்ற ஒரு தாத்பரியம். இப்போ முதல் நாள் 18 போட்டுட்டோங்களா, இரண்டாவது நாள் வந்து 17 போடணும். அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் 16, அதுக்கப்புறம் நான்காவது நாள் வந்து 15. அப்படி குறுகி போயிட்டே இருக்கும், ஒன்று வந்து நிற்கும். கீழே வந்து நீங்கள் ஒரு கோடு வந்து போட்டுடுங்க. இந்த 19 புள்ளி வைக்கிறீங்க இல்லையா, அப்பயே வந்து ஒரு கோடு மாதிரி நீங்கள் போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தினம் 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 வந்து ஒவ்வொரு லைனாக நீங்கள் ஏற்றிட்டே போகணும். நான் முழுசாக போட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேண்ணா. இப்போ பாருங்கள், முழுவதும் போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம போட்டோம் அப்படின்னா 18 நாட்களில் இங்கே மேலே வந்து ஒரே ஒரு அந்த கொம்பு மாதிரி வந்து நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் மனையில் வந்து போடுங்க. 18வது நாள் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை வந்து போடுங்க. வெண்ணெய் இருந்ததுன்னா அந்த வெண்ணெயை வந்து நைவேத்தியமாக வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் சாதம், முடிஞ்சால் தயிர் சாதம், மிளகு வடை, அதாவது உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பு கருப்பில் இருக்கும், அதாவது தோல் நீக்காத உளுத்தம்பருப்பு இருக்கும், அந்த உளுத்தம்பருப்பில் மிளகு போட்டு வடையை செய்து வைங்க. வடை அதுக்கப்புறம் வந்து பாயாசம் செய்துட்டு தயிர் சாதம் கலந்து வைங்க. இது வந்து 18வது நாள் வந்து செய்யணும். அப்படி பாயாசம் செய்யும்போது சேமியா பாயாசம் செய்யாதீங்க, ஏன்னா சேமியா பாயாசம் வந்து சுவாமிக்கெல்லாம் நைவேத்தியமாக வைக்கக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் சவ்வரிசி பாயாசம் இருக்கு இல்லையா, அதை வந்து செஞ்சுக்கோங்க. மிளகு வடை, அதாவது தோல் நீக்காத உளுத்தம்பருப்பில் மிளகு போட்டு வடையை செய்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதத்தை வந்து செஞ்சுக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். செய்துட்டு நீங்கள் இந்த மலைக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு பூஜையை வந்து முடிச்சுடுங்க. இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வந்து லாஸ்ட் நாள் 18வது நாள் தான் வைக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கும் கூட அந்த நடுவில் வச்சா போதும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக கீழே மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியில் வச்சுட்டு மேலே வந்து வச்சுருக்கிறேன். வச்சுட்டு பூ இருந்ததுன்னா அங்கங்கே ஒன்று வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா பூஜை வந்து இனிதே முடிவடையும். இந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றியை ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் இன்றைய வீடியோ. நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பிரிவா.